கியோவுக்கும் பாசம் இருக்கு. டிங் டிங். என்னது இங்கதான் பால் இருக்கும், குடிச்சிட்டு கிளம்புற வழிய பாரு. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே. நீ ஒரு டாகி இல்ல? ஐயோ, இந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா இவ்வளவு அழகான பூனைக்குட்டியை யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு, இத போய் யார் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யார் அப்படி செஞ்சிருப்பாங்க? ஓய் கியோ, கீழ இறங்கி வா. அந்த குழந்தை போய் அழ வச்சிட்டீங்க. என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பூனைக்குட்டிகளை ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன போலீஸ் நீங்க? இல்ல இல்ல, அதாவது இபிகோ செக்ஷன். நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. சரி, பூனைக்குட்டி கிட்ட கேட்டா அது தெரியுமான்னு பார்க்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். டிங் 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 டிங். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வரலாம். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்னப்பா இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனைக்குட்டி எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பிளீஸ். அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்துதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டி நீயே பாத்துக்குவியா? அப்பாதான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ல உங்க வீட்ல என் பொண்ணுக்குட்டிய மறந்து வச்சிட்டு போயிட்டேன். அப்படியா விஷயம்? நாங்க காலையில இருந்து பொண்ணுக்குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பொண்ணுக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையில அடிச்சிட்டா. ஏய், என் பொண்ணுக்குட்டி இங்க தான் இருக்கா? வா வா வா, வந்துரு. சரி, வா, பாத்து பயப்படாதே. வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பொண்ணுக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசுல நினைக்கிற. அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவருதாச்சே, நாம குடுத்துதானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லன்னு எனக்கு இந்த பூனைக்குட்டி பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முடிக்காம போயிடுச்சு. குண்டா, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்காங்க.
கூட மயக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். டிங் டிங்.